அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ள விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய 30வது திருமண நாளை தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடியிருக்காரு. அந்த புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவுது. இதனால் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன் கட்சி தொண்டர்கள்னு சொல்கிறத விட சாதாரண மனிதர்கள் கூட ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப உடல்நலம் மோசமாக இருந்தார், தற்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கம்பீரமாகவும் இருப்பதால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கு. இதற்காகவே அவர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில் போய் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. மேலும் அதுக்கப்புறம் இந்தியா வந்து அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி தொண்டர்கள்லாம் சந்திச்சாரு. அதாவது அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போதே போய் தான் அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் போய் பார்த்தாங்க. அந்த வீடியோவும் கூட சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காரு. அங்கிருந்து அவர் திரைப்படம் பார்க்கும் புகைப்படங்கள், குடியரசு தின விழாவிற்கு வாழ்த்து சொல்லிய வீடியோக்கள் என எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது அவங்களுடைய தொண்டர்களுக்காகவே அவர் சமூக வலைதளங்களில் அப்லோட் பண்ணி ஒரு பயங்கர உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிகிச்சை மட்டும் இல்லைங்க, யோகாசனங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்க அவ்வப்போது அவங்களுடைய சொந்தக்காரர்களை சந்திக்கிறதுன்னு பல புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமூக வலைதளங்களில் வந்துட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 29வது திருமண நாள். இதனையொட்டி விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி பிரேமலதாவோட கேக் வெட்டி கொண்டாட சில புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அந்த புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருது அப்படின்னு தான் சொல்லணும். விஜயகாந்தோட ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் விஜயகாந்த் பிரேமலதா தம்பியிருக்கு வாழ்த்து கூறி வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜயகாந்தோட உடல்நலம் குறித்து கவலைப்பட்டு வந்த ஒரு சில தொண்டர்கள் கேப்டன் ஆரோக்கியத்துடன் இருக்காரு அப்படின்னு பார்த்த புகைப்படத்தை உடனே ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தேர்தலில் இவங்க தனித்து போட்டியிட போறதா தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாம் பயங்கர உற்சாகம் அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த கட்சி பணிகள் வந்து காலி இடமா இருக்கோ அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் சரி செஞ்சிருக்காங்க. அதற்கான நிர்வாகிகளையும் தற்போது நியமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அடுத்த தேர்தலில் இவங்க வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் விஜயகாந்த் அவர்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு திருமண வாழ்த்து சொல்ல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல திருமண வாழ்த்து சொல்லுங்க. மேலும் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.